கடை திறப்பு விழா என்று அணுகி படுக்கைக்கு அழைத்த நபரின் வாட்ஸ்அப் ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் பனிமலர். செய்தி வாசிப்பாளர் பனிமலர் கோவையைச் சேர்ந்தவர். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் உள்ளார். இவர் சன் தொலைக்காட்சியில்தான் தன்னுடைய பணியை தொடங்கினார். அதன் பின்னர் பாலிமர், புதிய தலைமுறை, நியூஸ் 7 என பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றியுள்ளார். மேலும் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், கூகுள் சர்ச் என பல சமூக வலைதளங்களில் இவர் பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பனிமலர் அவர்கள் தன்னிடம் தரைக்குறைவாக சமூக வலைதளங்களில் வீடியோவில் பேசியவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதே போல கடை திறப்பிற்கு அழைத்து ஒரு நாள் இரவு தங்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்று வாட்ஸ்அப்பில் ஒருவர் பனிமலருக்கு மெசேஜ் செய்துள்ளார். அந்த ஆதாரத்தை பதிவிட்ட பனிமலர் கடை திறப்புக்கு கேட்டுட்டு ஒரு நைட்டுக்கு இவன் எவ்வளோ வேணாலும் தரானாம். பெண் தொழில் முனைவோருக்கு விளம்பரம் பண்ணும்போது ஒரு மணி நேர வீடியோவில் 10 நிமிஷம் அனாவசியமாக யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அப்பவும் இது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு அக்காட்ட பேசும்போது லைவ் முடிஞ்சதும் வீடியோ கால் வந்துச்சுமா, நிர்வாணமாக நிற்கிறான்னு லட்ரலி அழுகிறாங்க. எவ்வளோ கேவலம் இதெல்லாம். பெண்கள் வேலை செய்யலைன்னா செய்யலைன்னு சொல்கிறோம், செய்யும்போது இப்படி தொந்தரவு செஞ்சால் அவங்களும் என்ன தான் செய்வாங்க. இதுவும் இந்திக்காரனுங்க நிறைய பேர் இப்படி திரியிறானுங்க. ஆண்கள் இது மாதிரி செய்யும்போது நம் வீட்டு பெண்கள் கிட்டேயும் யாரோ இப்படி நடந்துக்குவாங்கன்னு நினைவிருக்கட்டும். பெண்கள் இதுக்கெல்லாம் வயந்து நம்ம வேலை செய்யாமல் இருக்க முடியாது. தைரியமாக டீல் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறவங்க பெரும்பாலானவங்க தன்னம்பிக்கை இல்லாத பயந்தாங்கோலிங்க தான். நீங்கள் சத்தமாக பேசினாலே ஓடிடுவானுங்க என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இது குறித்து லைவ் வீடியோவில் பேசிய பனிமலர் தனக்கு ஆபாசமாக மெசேஜ் செய்தவர்களை வெளுத்து வாங்கியிருக்கிறார். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.